ஆன்லைன் சூதாட்ட விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆன்லைன் சூதாட்ட விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டத்தால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாக பல்வேறு தரப்பிலிருந்தும் புகார்கள் எழுந்து வந்த நிலையில் ஆன்லைன் சூதாட்ட விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு வழக்குகளும் பதியப்பட்டு நடந்து வரும் சூழலில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆன்லைன் சூதாட்ட விளம்பரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் சூதாட்ட விளம்பரங்களுக்கு தடை விதித்து மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் என்ன குறிப்பிட்டிருக்கிறது, விரிவாக சொல்லலாம். லவண்யா, ஆன்லைன் சூதாட்ட விளம்பரங்களுக்கு தற்பொழுது கடந்த 2020 மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமானது தடை விதித்து குறிப்பிடத்தக்கது. அந்த தடை குறித்த உத்தரவை தற்பொழுது மீண்டும் பிறப்பித்து தற்பொழுது மத்திய அமைச்சகமானது அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. எந்த ஒரு ஆன்லைன் சூதாட்டங்கள் தொடர்பான எந்த ஒரு விளம்பரங்களையும் வந்து வெளியிடுவதற்கான தடையை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மத்திய அமைச்சகமானது பிறப்பித்திருக்கிறது. அது செய்தித்தாள்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஊடகங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இணையதளத்திலும் வந்து ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான எந்த ஒரு விளம்பரங்களையும் வெளியிடக்கூடாது என்ற ஒரு ஒரு அறிவிப்பை தற்பொழுது மீண்டும் வலியுறுத்தி இந்த ஒரு அறிவிப்பை தான் தற்பொழுது மத்திய அமைச்சகமானது வெளியிட்டிருக்கிறது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த ஒரு அறிக்கையில் கடந்த 2020 வெளியிடப்பட்ட அதே சுற்றறிக்கையானது மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக சூதாட்டத்தால் பல்வேறு குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாகவும் இளைஞர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுவது என்பதை ஒரு அறிப்பையாக கொண்டு இந்த ஒரு முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது என்பதை மீண்டும் மத்திய அரசாங்கமானது வலியுறுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக இந்திய சந்தையை மையமாக வைத்து மட்டுமே வந்து பல்லாயிரக்கணக்கான சூதாட்ட விளம்பரங்களானது சூதாட்ட செயலிகளானது நடைபெற்று வருவதாகவும் அதன் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய பணம் உள்ளிட்ட பணத்தை இழக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் மத்திய அமைச்சகமானது அந்த சுற்றறிக்கையில் கூறியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு அறிவிப்பை மீண்டும் வெளியிடப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமானது தெளிவுபடுத்தியிருக்கிறது. கடந்த 2020 வழங்கப்பட்ட அந்த ஒரு உத்தரவை அனைத்து ஊடகங்களுமே வந்து அனைத்து பிரிவினருமே வந்து பின்பற்ற வேண்டும், கடுமையாக பின்பற்ற வேண்டும், மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமானது கூறியுள்ளது. லாவண்யா, ஆன்லைன் ரம்மி உட்பட பல்வேறு சூதாட்ட விளம்பரங்களுக்கு தடை விதித்து மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டம் போன்ற பெட்டிங் தொடர்பான விளம்பரங்களுக்கு தடை விதித்து மத்திய ஒலிபரப்பு அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.